சுதந்திரம் இந்தியாவில் 76 சுதந்திரம் முடிஞ்சு 77 கடந்து போகிறோம். என் பொண்ணுக்காக நான் கடந்த 2 வருஷ காலம் போராட்டிருக்கேன், என் பொண்ணுக்கான சுதந்திரம் கிடைக்கல அப்படின்றது தான் என்னுடைய முதல் இது. அதனால் இந்திய அரசுக்கிட்ட என்னையும் என் பொண்ணையும் கருணை கொலைக்கு பரிந்துரை செய்யுங்க அப்படின்றது என்னுடைய இதாக வைக்கிறேன் சார். குழு அமைச்சுன்னு சொன்னக்கூடிய அமைச்சர் இதுவரையும் குழு இல்லாமல் என் குழந்தைக்கு டைரக்டர் ஆஃப் த மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்லேருந்து உங்கள் குழந்தைக்கு நான் ஊனமுற்றோர் சான்று தரேன், ஊனமுற்றோருக்கான பென்ஷன் தரேன்னாக்கா எந்த வகையில் சார் நான் எடுத்துப்பேன்? மருத்துவமனைக்கு நல்லா போன குழந்தை இவங்க ஊனமாக்கிடுவாங்க, ஊனமுற்றோர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, ஊனமுற்றோர் சான்று கொடுத்துருவாங்க, நான் வாங்கிட்டு போயிடணுமா சார்? இந்திய நாடு அது மாதிரி தான் இருக்கா? இந்திய தேசம் இப்படி தான் இருக்கா? வாணா சார், எனக்கும் என் குழந்தைக்கும் தயவுசெய்து பரிந்துரை பண்ணுங்க அப்படின்னு தான் என்னோட கோரிக்கை. சார் அதுக்கான நடவடிக்கை, என் குழந்தைக்கான நடவடிக்கை எதுவுமே இல்லை சார். காவல்துறையை நீங்கள் கலங்கப்படுத்திட்டீங்கன்னு உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி ஏமா நடவடிக்கை எடுக்கிட்டேன் சார். என் குழந்தைக்கான தீர்வு என்ன? போர்டு போட்டு கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். நான் இந்திய தேசத்தில் கரெக்டான முறையில் நடந்து சொல்லுங்கள், நான் கரெக்டான முறையில் நடந்துருக்கிறேன். த டைரக்டர் ஆஃப் த மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கீழ்ப்பாக்கம் 10 அவங்க கொடுக்குறாங்க. உங்கள் குழந்தைக்கு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லியிருக்காங்க, டிசபிலிட்டி பென்ஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு. ஏன் அவங்க கையில் குழு போட சொல்லியிருக்காங்க, குழு அமைச்சிருக்கோன்னு ஏன் சொல்லலை? அவங்க மூலமாக இன்றைக்கி ஏன் குழு அமைக்கலை? என்ன காரணம் சார்? குழு அமைச்சிட்ட பிறகு என் குழந்தைக்கு பண்ண சிகிச்சை ரைட்டாக தப்பாக தெரிவித்தா அரசு கொடுக்குற சலுகை நான் எடுத்துக்கிறேன், இல்லைனா அந்த சலுகை எனக்கு வேணாம். தேசிய குறைந்த நல ஆணையம் சார், அரசுக்கிட்டேருந்து நான் எதுவும் சொல்ல ரைட்டாக தப்பாக எனக்கு சொல்ல சொல்லுங்கள், என்னுடைய இதுவும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன். என் குழந்தைக்கு ஏற்பட்டது ரைட்டாக தப்பாக மட்டும் சொன்னால் என்னுடைய இதுவும் எல்லாத்தையும் நான் குறிசை கொடுக்க தயாராக இருக்கேன். அதுக்கு உடன்பட்டால் ஓகே, இல்லையா நான் கோர்ட்டு போக தயாராக இருக்கேன் சார். நல்லா போன குழந்தைக்கு நீங்கள் தவறாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு மாற்றுத்திறனாளிக்கான சான்று கொடுத்தா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நான் எப்படி சார் ஏற்றுப்பேன்? எந்த வடிவில் நான் ஏற்றுக்கணும் அதை? உண்மையிலே கரெக்டான துறையாக இருந்தால் போர்டு போட சொல்லுங்கள், குழும போட சொல்லுங்கள், யார் அதில் மெம்பர்ஸை போட சொல்லுங்கள், அவங்க ரிஜிஸ்டர் நம்பரை கொடுங்க, நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கேன். அந்த ரிஜிஸ்டர் நம்பரை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும், நான் எடுத்து கொடுக்குறேன்.